ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எவ்ரிடே டைம் பாஸ். நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்தாவே ட்விட்டரில் நேற்று ஒருத்தவங்க போட்ட ஒரு ட்விட்டர் தான் சமூக வலைத்தளத்தில் அப்படியே ரவுண்ட் பண்ணி பரவலாகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தா விஜய் ஆண்டனி போட்ட ஒரு ட்விட்டர் தான். அந்த ட்விட்டை பார்த்த எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சாதாரண மக்கள் முதற்கொண்டு இவ்வளோ பெரிய ஆளுக்கே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருமா, இல்லை பெரியவர், அழகானவர், பாப்புலரான ஒரு நடிகரும் கூட, மியூசிக் டைரக்டரும் கூட, நிறைய பாப்புலர் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு, அவருக்குமே கூட இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி அவரோட ட்விட்டு வந்திருக்கு. அப்படி என்ன தான் அவர் ட்விட்டரில் போட்டு துடிச்சார் அப்படின்னு பார்த்தாலும் நான் படிக்கிறேன், கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கங்க, இல்லை விட்டு விலகிடுங்க, இல்லையா கை காலில் விழுந்துனாச்சும் சமாதானம் பண்ணி சேர்ந்து வாழுங்க, அடுத்தவனை மட்டும் கூப்பிடாதீங்க, கும்மி அடித்து கதையை முடிச்சிருவாங்க. இது தான் விஜய் ஆண்டனி போட்ட ட்விட்டு. இதை பார்க்கும்போது விஜய் ஆண்டனி ஃபேமிலியில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம், அவங்களுக்குள்ளே பேசிக்காமல் மூணாவதுக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள் வச்சு அந்த ஆள் நல்லா கும்மி அடித்து கதையை முடிச்சிட்டாரு போல். அது ஒரு அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குமோ?